யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார். இப்படியா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது, இப்போ சொன்னாங்கல்ல சார், பொன்வண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டாருன்ட்டு, அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கிருந்து போனாயே பாருங்க, லாங் ஜம்ப்பு அட்டேட்டேங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடாது, எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு டிக்கெட்டில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்க, ஓட்டா மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். ஐயோ, 2000 கோடி, 3000 கோடி, 5000 கோடி, இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்தோம் மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல. ஒரு அளவு வேணாமாங்க, புழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாயிருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சியில் இருக்கீங்க, வீட்டில் ஏங்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 2000 கோடி தாங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கிக்கலாம்லங்க. ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர். என்னங்க இது, அநியாயமாக இருக்குங்க இது, நீங்கள் எதாவது கேளுங்க, வெளியே சைடில் இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு. ஏய், நீ என்னம்மா பவுடருக்கு விட மெத்துக்குன்னு என்னமோ பெரிய பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ என்னம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தேன், அவருக்கு ஃபோன் அடித்தேன், எங்கங்க இருக்கீங்க, நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படி தனியாக உட்காந்துருக்காரு. என்னங்க வெளியே என்னமோ நடந்துட்டு, நீங்கள் வாட்டுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்கன்றேன், எங்கேயா வச்சுட்றேன், நீ புண்டாடி பிள்ளைலாம் ஊருக்கு உடச்சுட்றியா, என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம், ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக களைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா, அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவர் என்ன நட்பில் இருக்கிறார், ஒரு ஹீரோ, சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போகிறதுல அவர் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம். இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், அனூறு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா, இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் எடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்லாம் போட முடியும், எல்லாத்தையும் கெடுத்து. அப்போ நான் என்னென்னா, இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மதுரையில், அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான், அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போகிறதா இருந்தால் கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குறுவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவனால் எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு, அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாம நம்ம பயப்பட போகிறோம் நம்ம. ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா, என்கிட்ட நல்லா பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார், இப்போ என்கிட்ட இருக்குது என் கையில் இருக்குது பாருங்க அப்படின்னு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும், இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும், பார்க்கலாம் ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது, அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன போல பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு, டேரக்டர் அவர் பஸ் லெஸ்லாம் போக முடியாது, ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 10,000-20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும், அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள், எத்தனை வருஷம் சார் இது இருக்கும், 10 வருஷம் வாய்தாக்க, 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாய்க்கல சார், வரலைன்னா வாரண்ட் ஆயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, எதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோடய ஹீரோ மக்கள் போராளி அமீர். நீங்கள் எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு, தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய
திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளா அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்துல நின்றாரு. அனிதா மரணம்னா அங்க நிப்பாரு, கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்க நிப்பாரு, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்க நிப்பாரு, காவிரி இஷ்யூன்னா அங்க நிப்பாரு, எல்லா இடத்துலயும் நிப்பாரு. கோடிகளை குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானங்க வர்றோம். அங்க இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்கறது? எக்காலத்துல என்னை வந்து அவர் என்னோட குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமா இருக்கும், சீரியஸான படமா இருக்கும். அதல்ல, அது இருக்கு, அரசியல் இருக்கு, முழுமையான அரசியல் இருக்கு. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு நையாண்டியா இருக்கும், அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போற மாதிரியான ஒரு ஒரு படமா இருக்கும். காதல் பிரதானமா இருக்கு. நீங்க அந்த சாங் பாத்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ, அவ்வளவு அழகா ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்ல, நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா ஒரு காட்சி, அந்த நீங்க முதல் சாங்ல பார்த்துருப்பீங்க, அந்த புலிவேஷம் போட்டு ஆடுவார். அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலிவேஷம், அந்த வந்த தீனா மாஸ்டர் சார், புலிவேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோம், பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறான், சாங்கு அதுல புலிவேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுத்தணும், இதெல்லாம் செய்யறாரு. பாத்தீங்கன்னா இப்ப ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவையும் அவர் அதை அந்த பேவரா இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளவு பெரிய கிட்டு கொடுத்த டைரக்டர் களத்துல நின்று நடிக்கும் போது என்னங்க அது, என்னங்க அது? சே, நான் கலைஞர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும். அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க, அவரை நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும், மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும், அவரை வேலை செய்ய விடுங்க. அதே மாதிரி சாந்தினி சரியா, ஆ கேட்டுக்கிறேன், சாந்தினி ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல, கூப்பிட்டா வர்றாங்க போகிறாங்க, ஷார்ட் முடிஞ்சோன்னு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில், ஏம்மா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு நாலு பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும், இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு புரியல சார், நீங்கள் ஏதாவது கேட்கணுமா, எனக்கு இந்த தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க, குளிக்கிறதுக்குன்னு ஏதாவது கேட்கணும்ல, எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல, அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும், அவருக்கு இணையா படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்தர் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலே சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில், அந்த படத்துக்கு முதல்ல நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைய புயல், நிறையா பேசுகிறேனோ ஏன்னா ஏன்னா அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இவருக்கு எப்போவுமே பாருங்கள் ஒரு வாக்கிய அவரை புத்தராக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும், அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார், இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சு. அப்போ படம் புள்ள வர்ற கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக, ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. நீ ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாச்சிக்கு. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்களில் ஹீரோவுக்கு விட்ட தோழனா மாமாவா, அப்புறம் பரத்தி வீரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்புன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவாயிட்டார் அந்த படத்தில். அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம்ட்டு. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே வந்தவங்களை விட்டுருங்க, வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம கூப்பிட்டவங்க, ஐயோ வர முடியல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம், அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் இருக்கணுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கருப்பு சில சீன்கள் இருந்தார் படத்தில், பல சீன் இருக்கார், 10 சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும், அப்படி ஒரு டைலாக் டெலிவரி, அப்படி ஒரு காமெடி. இன்னைக்கு காலையில் படம் பார்த்தோம் அவங்க சாந்தினி சார், என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு படம் ஃபுல்லாக வச்சுருக்கலாமேன்ட்டு, அவ்வளோதான் அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க. அப்புறம் கவிஞருடைய பாட்டு, நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது. அவர் எழுதுன அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க, நம்ம குரு பாடின பாட்டு, இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல். ஆமாம், அப்புறம் நம்ம குருநாதர், ஆமாம் இன்னொரு குருநாதரின் சரவண சக்தி நண்பர் என்ன, அவர் பாருங்கள் படம் ஃபுல்லாக அவர் ஒரு ஏரியாவில் கிளைக்கிருப்பார். அவரும் நல்ல அவர் என்னென்னா வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறாரு,
எப்பங்க அப்படின்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைச்சி ஆட்டி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும், மற்றபடி நிறைவாயெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பொன்வனன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள், இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒருங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்தேன், வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்கார் இந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினச்சேன் எல்லோரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே கரெக்டாக, உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்டியூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். என்னோடய குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறதுக்கு என்ற காசு இல்லை, நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.